அதேபோல நம் இனம் ஒன்று கூட வேண்டும். யாதவன் என்றால் யாருக்கும் பயம் அறியாதவன், யாதவன் என்றால் தோல்வி அறியாதவன், யாதவன் என்றால் இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொண்டிருக்கும் என் இரத்த சொந்தங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ரத்தம் செய்யாமல் பேசிய செல்லூர் ராஜ் அவர்களையும் வன்மையாக கண்டிக்கிறேன். வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்களோ அந்த தொகுதியில் அவர்களை ஒட்டுமொத்த யாதவர்களும் சேர்ந்து தோற்கடிப்பதை முதற்கண் வெற்றியை நிரூபிக்கப்படும். இந்த மண்ணில் மாவீரன் குருசாமி யாதவின் தவப்பதலோனாக நான் நன்றி. ஒரு ஊர் ஆள முடியும், ஒரு அறக்கட்டளை நடத்தினா ஒரு மாவட்டம் ஆள முடியும், ஒரு இயக்கம் நடந்துச்சுன்னா தமிழகத்தை ஆள முடியும், ஒரு கட்சி நடந்துச்சுன்னா இந்தியாவை ஆள முடியும். எங்க தந்து பந்துக்களை வாழ்ற சமுதாயம் சமுதாயம் அடைக்கிறதுக்கு இன்னைக்கு வேணா இந்த சந்துகளை நம்மளை அடக்கி வச்சிருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவையும் யாதவ இனத்தின் அடையாளமாக வீரத்தின் விளைநிலமாக விளங்கக்கூடிய ஆட்கொண்டாரகம் மன்னன் குருசாமி யாதவ் அவர்களுடைய மண்ணிலிருந்து இங்கே வந்திருக்க எங்களுடைய வட்டார அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் திரு முருகன், திரு இசக்கியப்பன் தலைமையிலான சங்கரன் கோயில் நகர நிர்வாகிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். உங்களுடைய ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்வதற்கு முதலிலே ஆர்ப்பாட்ட கோஷங்கள் நிரப்பப்படும், அதை நீங்கள் பின்னால் இருந்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.